வணக்கம் மக்களே, நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த மூலிகை செடியோட பேர் அம்மான் பச்சரிசி. இது ஒரு அற்புதமான மூலிகை செடி. வரப்பு வயல்வெளிகளில் நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிகமாக காணப்படக்கூடியது. சாதாரணமாகவே வளரக்கூடிய செடி இது. இது மிக மிக முக்கியமான ஒரு தெய்வீக மூலிகைன்னு கூட சொல்லலாம். இந்த மூலிகை செடியை அப்படியே நம்ம பச்சையாகவே சாப்பிடலாம், மென்று சாப்பிடலாம். இந்த பூ, இலை, தண்டு அனைத்துமே நன்மை தரக்கூடியது தான். இந்த தண்டு இல்லை பூவை பறிச்சிங்கனாவே அதில் ஒரு விதமான பால் வரும். அந்த பால் வந்து நம்ம உதட்டு புண்ணு, வாய்ப்புண்ணு ஏற்பட்டு போச்சுன்னா அந்த புண்கள் மேலே அந்த பாலை தடவினாலே போதும், புண்கள் விரைவில் குணமாகும். மேலும் வாய்ப்புண், வயிற்றுப்புண், அதாவது உடலில் ஏற்படக்கூடிய அல்சர் எல்லாமே குணப்படுத்தும். மேலும் உடலுக்கு மேலே புண்கள் ஏற்பட்டாலும் இந்த தழையை அரைச்சி பூசணும்னா சரியாகும். மேலும் மருக்கள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த மருக்கள் மேலே, உடலில் மருக்கள் ஏற்படுது இல்லையா, அந்த மருக்கள் மேலே அந்த பாலை தடவினாலே மருக்கள் குணமாகும். மேலும் பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தும், ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையை போக்கும். ஒரு அற்புதமான மூலிகை செடி இது. உடலுடைய உஷ்ணத்தை குறைத்து குளிர்ச்சியை தரக்கூடிய கீரை இது. ஒரு நல்லா துவையல் பண்ணியும் சாப்பிடலாம். அதாவது சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகாய் இதெல்லாம் போட்டு இந்த தழையும் போட்டு சட்னி மாதிரி அரிசியும் சாப்பிடலாம். அற்புதமான மூலிகை செடி மக்களே, இதை எங்கே பார்த்தாலும் பயன்படுத்திக்கோங்க, விடாதீங்க. மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.